இங்கிலாந்துக்கு எதிரான கடைசி மற்றும் ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில இந்திய அணி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இந்த தொடர் சமநிலையில் முடிஞ்சிருக்கு. இந்த ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில என்னலாம் நடந்துச்சு அப்படின்றத பத்தியும் டீடைலா பார்க்கலாம். இந்த தொடரானது போன வருஷம் தொடங்கினது. அப்ப கேப்டனா இருந்தவர் விராட் கோலி. ஐந்து போட்டிகள் கொண்ட தொடர்ல முதல் நான்கு போட்டியில இந்திய அணி 2-1 அப்படின்ற கணக்குல முன்னிலையில இருந்தாங்க. ஆனா அப்ப ஐந்தாவது போட்டி நடக்கல. ஐந்தாவது போட்டியானது கொரோனா காரணமா ஒத்திவைக்கப்பட்டது. அந்த ஐந்தாவது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி தான் இப்ப நடந்தது. இந்த போட்டிக்கு ஃபர்ஸ்ட் கேப்டனா ரோஹித் சர்மா தான் இருந்தாரு. கடைசி நேரத்தில் ரோஹித் சர்மாவுக்கும் கொரோனா பாதிப்பு ஏற்பட்ட காரணத்தினால ஜாஸ்பிரத் பும்ராவை கேப்டன் அறிவிச்சாங்க பிசிசிஐ. எட்ஸ்பஸ்டன்ல ஐந்தாவது டெஸ்ட் போட்டி தொடங்கினது. டாஸ் வின் பண்ண இங்கிலாந்து அணி பவுலிங் சூஸ் பண்ணாங்க. தொடக்கமே இந்திய அணிக்கு சரிவா தான் இருந்துச்சு. முதல் 98 ரன்கள் எடுக்கிறதுக்குள்ளேயே இந்திய அணி 5 விக்கெட்டுகளை இழந்து தடுமாற ஆரம்பிச்சாங்க. குறிப்பா நம்பிக்கை நட்சத்திரம் விராட் கோலியே 11 ரன்கள் எடுத்து அவுட் ஆனாரு. இருந்தாலும் இந்திய அணியை மீட்டெடுத்தாங்க ரிஷப் பண்டும் ரவீந்திர ஜடேஜாவும். ரிஷப் பண்ட் தரமான இன்னிங்ஸ் ஆனாரு. 111 பந்துகள்ல 146 ரன்கள் எடுத்தாரு. ரவீந்திர ஜடேஜா 194 பந்துகள்ல 104 ரன்கள் எடுத்தாரு. கடைசி நேரத்தில் யாருமே எதிர்பார்க்காத வகையில கேப்டன் ஜாஸ்பிரத் பும்ரா வேற லெவல் ஆனாரு. 16 பந்துகள்ல 31 ரன்கள் எடுத்தாரு. இதனால இந்திய அணி 416 ரன்கள் எடுத்தாங்க. 10 விக்கெட்டில் இருந்தாங்க. இங்கிலாந்து டீம் அவங்களோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் தொடங்கினாங்க. டக்கு டக்கு டக்குனு இவங்களும் விக்கெட் விட்டாங்க. இருந்தாலும் சம ஃபார்ம்ல இருக்க பெயர்ஸ்டோ 140 பந்துகள்ல 106 ரன்கள் எடுத்தாரு. பில்லிங்ஸ் ஒரு 36 ரன்களும் ஜோ ரூட் 31 ரன்கள் எடுத்தாங்க. இந்தியாவோட பந்து வச்சு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அட்டகாசமா இருந்துச்சு. இங்கிலாந்து அணி அவங்களோட முதல் இன்னிங்ஸ்ல 284 ரன்கள் மட்டும் தான் எடுத்தாங்க. இங்கிலாந்தை விட இந்திய அணி 132 ரன்கள் முன்னிலையில இருந்தாங்க. இந்தியாவோட வெற்றி வாய்ப்பும் பிரகாசமாவே இருந்துச்சு. அதை தொடர்ந்துதான் இந்திய அணி தங்களோட செகண்ட் இன்னிங்ஸ் தொடங்கினாங்க. ரொம்ப மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. இந்த தடவை இந்தியாவோட டாப் ஆர்டர் சொதப்புனாங்க. கில், விகாரி, விராட் கோலி எல்லாருமே சொதப்ப புஜாராவும் ரிஷப் பண்டும் சிறப்பா விளையாண்டாங்க. புஜாரா 66 ரன்களும் ரிஷப் பண்ட் 57 ரன்களும் எடுத்தாங்க. வேற யாரும் பெரிய ஸ்கோர் அடிக்கல. இதனால இந்திய அணி 245 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இங்கிலாந்து அணிக்கு 378 ரன்களை டார்கெட்டா செட் பண்ணாங்க. ஆனா இந்த தடவை இங்கிலாந்தோட அட்டாக் வேற மாதிரி இருந்துச்சு. அதிரடி ஆட ஆரம்பிச்சாங்க செகண்ட் இன்னிங்ஸ்ல. குறிப்பா தொடக்க வீரர்களான அலெக்ஸ் லீஸும் கிராலேவும் அதிரடியை காட்டினாங்க. இவங்களோட முதல் விக்கெட் பார்ட்னர்ஷிப்பே 107 ரன்கள் வரைக்கும் வந்தது. அடுத்த 2 ரன்கள் எடுக்கிறதுக்குள்ளேயே 3 விக்கெட்டை பறி கொடுத்தாங்க. அதாவது 109 ரன்கள் வரதுக்குள்ளேயே 3 விக்கெட்டில் வந்துட்டாங்க இங்கிலாந்து அணி. இந்தியாவுக்கு சின்னதா ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஆனா அங்க இருந்து ஆட்டத்தையே மாத்தினாங்க ஜோ ரூட்டும் ஜானி பெயிஸ்டோவும். ரெண்டு பேருமே உச்சகட்ட அதிரடி. இந்தியா டீம்ல யார் பவுல் பண்ண வந்தாலுமே சராசரி 5 ரன்கள் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இந்தியா டீமும் ஏகப்பட்ட பவுலிங் சேஞ்சஸ் ஃபீல்டிங் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி பார்த்துட்டாங்க. இந்திய அணியால இவங்க ரெண்டு பேர்த்து விக்கெட்டையும் கடைசி வரலும் எடுக்கவே முடியல. இதனால ஈஸியாவே டார்கெட்டை சேஸ் பண்ணாங்க. 378 ரன்கள் எடுத்து 3 விக்கெட்டை மட்டும்தான் இழந்தாங்க. இதனால இங்கிலாந்து அணி இந்த டெஸ்ட் போட்டியை 7 விக்கெட் வித்தியாசத்துல அபாரமா வின் பண்ணாங்க. கடைசி வரலும் களத்துல இருந்த ஜோ ரூட் 173 பந்துகள்ல 142 ரன்கள் எடுத்தாரு. ஜானி பெயிஸ்டோ 145 பந்துகள்ல 114 ரன்கள் எடுத்தாரு. இங்கிலாந்து டீம் போர்த் இன்னிங்ஸ்ல ஹையஸ்ட் ரன் சேஸ் பண்ணிருக்காங்க. இந்தியா டீம் இந்த தொடரை வின் பண்ணிடலாம் அப்படின்ற நம்பிக்கையில இருந்தாங்க. அது எல்லாமே கனவா மட்டும் மாறிடுச்சு. 5 போட்டிகள் கொண்ட இந்த தொடர்ல இந்திய அணி 2 போட்டியிலையும் இங்கிலாந்து அணி 2 போட்டியிலையும் வின் பண்ண காரணத்தினால 2-2 அப்படின்ற கணக்குல இந்த தொடரானது சமன்ல முடிஞ்சிருக்கு. நீங்களும் மறக்காம உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்திய அணி தோல்வி அடைச்சதுக்கு என்ன காரணம் அப்படின்ற உங்களோட கருத்துக்களை.